நம்ம ஆபீஸ்க்கு ஒரு சவுத் ஹெட் வராரு. அவன் பேரு தீபக். ஒரே ஆபீஸ்ல ஒண்ணா வர்க் பண்ணோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அவன் மேனமோட எக்ஸ்னு சொல்றாங்க. அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. நான் அவனை காதலிச்சனான்னு கேட்டா இல்லைன்னு தான் பதில் சொல்லுவேன். எவனோ ஒரு தீபக்கை யோசிச்சு நீயே டென்ஷன் ஆகுற. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஆமா. இது போது எனக்கு. அந்த தீபக் கொஞ்சம் நக்கல் பிடிச்சவன். உன் பொறுமைய ரொம்ப சோதிப்பான். பாத்துக்கலாம். ஒரு சீனா இருக்குது. என்ன மதிக்கலனா அப்படியே கோச்சிட்டு போயிடுவேன் பாத்தியா? அதெல்லாம் மானஸ்தனுங்க பண்றது. என்ன மாதிரி சூடு சொரணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காதவங்கள இப்படி பக்கத்துல வந்து புக்க புடிங்க வச்சுட்டு கோவப்பட தெரியல. ட்ரை பண்ற. எனக்கு மேல கோவம் தான். ஏன் நானா பண்ண உன்ன? என்னன்னு சொல்லி. அண்ணே ரம்யா அண்ணிய வேணான்னு சொன்னல. டேய் உனக்கு எல்லாருமே அண்ணியாடா. சாரிண்ண சாரிண்ண, ரம்யா வேணான்னு சொன்னல, அதான் ஷாலு மேடத்துக்கு பிடிக்கல. நான் லவ் பண்றது ஜெயான்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ரம்யாக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்த? அது தப்புதான். இப்படி நாளைக்கு யாராவது எனக்கு பண்ணாங்கன்னா உனக்கு கோவம் வருமா வராதா? கொன்றுவேன் அவனை. அப்போ உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? சாலு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எத்தனை பேர் பிரியறது இல்லையா? என்ன அண்ணனுக்கு சப்போர்ட்டா? இங்க பாரு, ரம்யா கிட்ட ஐ லவ் யூ சொன்னது தப்பு தான், ஆனா அதுக்காக அவ கூட சேர்ந்து வாழ்றது அதை விட பெரிய தப்பு. அண்ணா இன்னும் கொஞ்சம் கரெக்டான ஆளா இருந்த, அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல கரெக்டா இரு. நானும் ஒரு பொண்ணு தான், நீ இந்த மாதிரி சொதப்புறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிடா. சாரிலாம் வேண்டாம், கொஞ்சம் கரெக்டா இருந்தாலே போதும். காலேஜ்ல எல்லாம் உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ், நான் உன்னை பத்தி அப்படி இப்படின்னு ஒஸ்தியா சொல்லி வச்சிருந்தேன். அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? ஏ ஷாலு போதும், அண்ணன் ஓவர் ஓட்டாத. தம்பி இது உனக்கும் சேர்த்து தான். எனக்கேவா? ஏண்டா ஷூவ வாசல்ல கட்டி போட கூடாதா? இங்க கொண்டு வந்து வச்சிருக்க. அது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. ஒரு சாமியே சாமி கும்பிட போகிறதே, ஆச்சரியக்குறி. உன்ன மாதிரி புள்ளைங்க இருந்தா என்ன பண்றது, தெய்வமே கதிதான். சரிப்பா, உங்க அண்ணனை ஒன்னும் சொல்லல, அதுக்குள்ள சவுண்ட ஏத்தாத. அப்புறமா நீதான் சொல்லணும். அப்புறம் என்னன்னு சொல்றதுக்கு என்ன? அப்படியே கொஞ்சம் சில பல காதல் காட்சிகளோட வாழ்க்கை சந்தோஷமா ஓடிட்டு இருக்கு. காலம் போன காலத்துல காதல் என்னடா வேண்டி கிடக்கு? சட்டு புட்டுன்னு கல்யாண காட்சிக்கு வா. என்ன, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் நீ உருப்படியா சொன்ன ஒரே விஷயம் இந்த கல்யாண விஷயம் தாமா? அதான் எப்போன்னு கேக்குற. எப்ப வேணாமா? ஐ அம் வெயிட்டிங். அப்ப உங்க வீட்ல இருந்து வந்து பேச சொல்லு. யாரு? உங்க மாமனார வர சொல்றா. மா கொஞ்ச நாள் ஆகட்டும்மா, அவங்க அக்கா கல்யாணம் ஆகணுமா? ஏண்டா அவங்க அக்காக்கு கல்யாணம் ஆகறதுக்கும் உனக்கு கல்யாணம் ஆகறதுக்கும் என்னடா சம்பந்தம்? மா மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம எப்படி ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை இல்ல. இப்போ என்ன வேணும் உனக்கு? இன்னும் 2.5 மாசத்துக்குள்ள உன் கல்யாணத்தை முடிக்கணும்னு இந்த ஜோசியர் சொல்லிருக்காரு. சரி அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் அமைதான் பாப்போம். செந்தில இதெல்லாம் ஆகிற கதை இல்ல, எனக்கு உன் கல்யாணம் 2 மாசத்துல நடந்தாகணும் அவ்வளவுதான். அதுக்கு அவங்க ரெடியா இல்லையான்னு மட்டும்தான் யோசிக்கணும். ஏய் என்னடா அம்மா இவ்வளவு அவசரப்படுது? புரியலையானே, உன் கதையிலேயே அடுத்த ட்விஸ்ட் இதுதான். இது அவகிட்ட சொன்ன ஆடுவாள். ஓ இப்பவே அவளுக்கு பயப்பட ஆரம்பிச்சியா? இல்ல சந்தோஷத்துல ஆடுவான்னு சொன்னேன். அவளுக்காக பெத்த அம்மா கிட்ட பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அம்மா என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? பேச வைக்கிற நீ. அண்ணே அவங்க வீட்டுல இருக்கிற யாரையாவது வந்து அம்மா கிட்ட பேச சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன கண்ணடிக்கிறியா? இல்லையே.
எல்லாரும் இவன் கூட சேர்ந்துகிட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்க பாக்குறீங்களா? மா, ஏமா இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுற? உங்களுக்குன்னு வாழ்ந்தவடானா, என்ன கஷ்டப்படுத்தாத அவளதான் சொல்லுவேன். மா, இது எங்களுக்கு தெரியாதா? நீ இப்ப சொல்றப்பதான் அது டிராமா மாதிரி இருக்கு. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்கலையா? ஆமான்னு சொல்லி தூக்கி போடுறேன். சரின்னு சொல்றியா? இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒன்னும் அவளை பிடிக்கலன்னு சொல்லலையே. கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணிக்கன்னு சொல்றேன், அது தப்பா? சரி, அவங்க வீட்டுல இருந்து வந்து பேச சொல்றேன். வர வர உன் பிஹேவியர் சரியில்லை, அவள் தான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு அண்ணன் கிட்ட மூஞ்சியை காட்டுற? அப்படிலாம் இல்லடி. சும்மா சொல்லாதம்மா. நடக்காத மாதிரியே கண்டிஷன் போட்டா எப்படி கல்யாணம் நடக்கும்? அது இல்லடா மா, அண்ணனுக்கு நீ தான் எல்லாமே. நீயே அண்ணனை வெறுப்பேத்தி அந்த பக்கம் தள்ளி விட்டுறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கமல், என்னடா இவ எப்படி பேசுறா? மா, ஷாலு சொல்றதுதான் கரெக்ட். நீ எப்பயும் போல இருமா. நீ உன் பிள்ளைய நேசிக்கிற மாதிரி வரப்புற மருமகளை நேசி, எல்லாமே சரியாயிடும். போயிட்டு வருமா? இருக்குப்பா, ஆனா எங்கயாவது விட்டா எடுத்துக்கிடுன்னா? யோ, சரியா? சரி, ஏதாச்சும் சொத்தப்பணம் வச்சுக்க, தொடைய கிள்ளி வச்சிருவேன். இதெல்லாம் தேவையாடா? போயோ, நீயே போய் பேசண்டா. ஐயோ, என் கல்யாணத்தை பத்தி பேசுறது எனக்கு வெக்கமா இருக்குமா? அது ஒன்னும் குறைச்சல இல்ல. மாமா, நீ லேச பாட ஆரம்பி, நான் அப்படியே பின்னாடியே பாடிக்கிறேன். புரியுதா? நம்ம பண்ண பாத்துட்டாங்கயா. இங்க பேசுறத கேக்காது, நீ பயப்படாம மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுட்டு வா. குட் மார்னிங். ஹாய். குட் மார்னிங். ஹாய், உட்காருங்க. தேங்க்யூ. எப்பவும் என் ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிளானோட தான் வருவீங்கல்ல? ஆமா மேடம். இல்ல மேடம், இல்ல மேடம். என் அன்பு, தப்பா பேசினா நம்ம ஆளு கிழறாரா மேடம்? எப்படி மேடம்? நீங்க ரெண்டு பேரும் என் ரூமுக்குள்ள வந்தாலே ஏதோ டிராமா போட போறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் ரெடி ஆயிடுவேன். அது எப்படி மேடம், எஸ்வி சேகர் டிராமா மாதிரி சொல்றீங்க? அதை விட உங்க டிராமா பயங்கர காமெடியா இருக்கும். என்ன ஜெயா? என்ன? வேற என்ன அன்பு? ஒன்னும் இல்ல மேடம், சும்மா தான் உங்களை பாத்துட்டு போலானே. நம்பிட்டேன். இல்லீங்க அன்பு மாமா, காலையில இருந்து கேட்டுட்டே இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் எப்போ சேர்ந்து சாப்பாடு போட போறீங்கன்னு. பாவி, நான் எப்படா கேட்டேன். சாப்பாடு தானே, மத்தியானமே போனா போச்சு. எனக்கு ஓகேதான். என் அன்பு, வெஜ்ஜா இல்ல நான் வெஜ்ஜா? அது இல்ல மேடம், இது ஒரு 500 பேரை கூப்பிட்டு வச்சு மண்டபத்துல போற சாப்பாடு மேடம். புரியல. கல்யாண சாப்பாடு மேடம். மேடம், இந்த இடத்துல நீங்க செந்தில பார்த்து வெக்கப்படணும். அப்படியா? ஓகே வாந்து. மேடம், ஒரு அடி முட்டாளுக்கும் ஒரு அடி புத்திசாலிக்கு நடுவுல மாட்டின்னு படுற பாடு எனக்கு தான் மேடம் தெரியும். என்ன இவன் கேட்க சொன்னானா? ஐயோ, நான் இல்லீங்க. ஆமா மேடம். கிழற வேலை வச்சு நான் மரியாதை கட்டுறோம். தினம் 2 மணி நேரம் கிட்ட போன்ல பேசுறாரு, என்கிட்ட நேரடியாவே கேட்க வேண்டியதானே? இதே தான் மேடம் நான் சொல்றேன், ஆனா இவன் கேட்க மாட்டேன்றான். என்ன செந்தில்? இல்லைங்க, அம்மா தான் வீட்ல கேட்க சொன்னாங்க. அப்போ உனக்கு வேணாம். இல்ல இல்ல, எனக்கும் வேணும். ரம்யா அக்காக்கு முடிஞ்சதும் நம்ம உடனே பண்ணிக்கலாம். எனக்கும் உன் ஆபீஸ்லயே திட்டுறது போர் அடிக்குது.
மேடம், இவனை வீட்டுல கூட்டு போய் ரவுண்ட் கட்டி அடிங்க. அத்த சொல்லி ஆனா தேவையில்லாம இத்த சொல்றேன். அத்த அத்த சொல்ல ஏன் மேடம் சொல்லுங்க. அன்பு, முதல்ல நீங்களும் செந்திலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து உங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஏய், நல்ல ஐடியா இருக்கு. எனக்கு கொடுத்தோம்ல, கொஞ்சம் இப்படி வா. ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு. காது காட்டு. ஏங்க அந்த ஆள் சொன்னது ஏங்க என்ன கொட்டுறீங்க? அது வெறும் வாய், நீதான் வாய்ஸ். இல்ல மேடம், அவன் ஜாதகத்துல இன்னும் 2.5 மாசத்துல கல்யாணம் ஆகலனா அவனுக்கு கல்யாணமே ஆகாதாம். ஆமா, அந்த பாயிண்ட் கரெக்ட். அது என்ன அப்படி ஒரு ஜாதகம்? இல்ல ஜெயா, அம்மாவை பத்தி தெரியும்ல. செந்தில், ரம்யாவுக்கு முன்னாடி நாம கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? மேடம், இது அவனுக்கு புரியுது, அவங்க ஆத்தாவுக்கு புரியலையே. ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜெயா. இதுக்கு சான்ஸே இல்ல. அன்பு, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா இவன் அம்மா கிட்ட பேசுங்க. ஐயோ, அது வீராட் கோலி மாதிரி, அதை யாராலையும் அவுட் பண்ண முடியாது. அதுவும் அவுட் ஆனாதான் உண்டு. செந்தில், இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டுல இதை பத்தி பேசினாலே பிரச்சனைதான். அதுவும் அம்மா கிட்ட எல்லாம் என்னால வாயை திறக்க முடியாது. மேடம், அப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லி பேச வைங்களா. அன்பு, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, எப்ப கல்யாணம் பண்ணலாம், எந்த மண்டபத்துல பண்ணலாம், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்னு பேசிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி தள்ளி போட்டுக்கலாம். தேவையா? ப்ளீஸ். சரி, அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா உனக்கு இப்பவே ஒன்னு சொல்லிடுறேன், ரம்யா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். மாப்பிள்ளை, ஒரு மருமகனின் கதை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை, ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. என்னமா என்ன சிரிப்பு? சொன்ன நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. ஜனனிக்கும் கமலுக்கும் சண்டைப்பா. ஐயோ, அதுக்குள்ளயா? ஏம்மா போர் அடிக்கிறான்பா, அதனால அடுத்த சேனல்ல மாத்தலாம்ன்றியா? இல்லப்பா, அவனை மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ரொம்ப கஷ்டமா. இந்தங்க காஃபி. தேங்க் யூ. அம்மா, எனக்கு ஒரு காஃபிமா? ஏய், அவ கேக்குறது காதுல விழல. ஆ, கொண்டு வரேன். அத சொல்லிட்டு போறது அப்பா. அம்மா ஜெயா மேல கோவமா இருக்காங்க, பேச மாட்டாங்க. அவ மேல என்ன கோவம் உனக்கு? ப்ளீஸ். அட, நீ சும்மா இருமா. ஏய், உனதான் கேக்குறேன். அது அவங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிக்கு தெரியறது இருக்கட்டும், எனக்கு தெரியணும். நீ சொல்லு அப்பா. ரம்யா ஆசைப்பட்ட மாப்பிள்ள ஜெயாக்கு ஆயிடுச்சுல்ல, அதான். ஏய், என்கிட்ட நீ உத வாங்க போற? முதல்ல நீ என்கிட்ட உத வாங்க போற. என்ன என்ன என்னடி, கண்ணை ரெண்டும் புடுங்கி காக்காக்கு போட்டுருவேன். ரம்யாவே புரிஞ்சுக்கிட்டா, இவ என்னமோ சீரியல்ல வர அம்மா மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. அப்பா விடுங்கப்பா, இது எங்க பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. அதெல்லாம் தலையிடுவோமா? அவ தலையிலேயே கொட்டுவேன். என்னைக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு பண்றதுக்கு? அப்படின்னா நீ என்னைக்குமே நியாயமா நடந்துகிட்டது இல்லைன்றது அர்த்தம். ஆமா, இவர் பெரிய நாணயஸ்த, நாங்கதான் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ராட் இல்ல, நீ ஜில்லா கேடி. எப்ப எப்ப டிசைன் டிசைனா மூஞ்ச மாத்துவேன்னு எனக்கு தாண்டி தெரியும். அப்பா விடுங்கப்பா. அம்மா நீங்க போங்க. இருங்க, உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, இனிமேல் என்ன எப்படி வைத்துக் கொள்வோம்?
அப்பா சொல்லுமா? இன்னொரு பிரச்சனை. சொல்லுமா சொல்லு. செந்திலோட அம்மா உங்ககிட்ட பேசணுமா? பேசிடலாமே. என்ன பேசணும்? எங்க கல்யாண விஷயம் பேசி முடிக்கலான்னு. சூப்பர்மா, போய் பாத்துறேன். ரம்யாவுக்கு முன்னாடி என் கல்யாண விஷயத்த பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பேசதானமா போறோம்? கல்யாணத்தை ஒண்ணும் முடிக்க போறது இல்லையே. செந்திலும் அதான் சொல்றான். சும்மா ஒரு தடவை அவங்க அம்மா ஃபார்மாலிட்டிக்கு பார்த்து பேசிட்டா அப்புறமா தள்ளி போட்டுக்கலாமேன்னு. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேம்மா. அப்பா அப்படியே என் கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு வந்துருங்க. அப்பா அவங்க அம்மா என் மேல கடும் கோவத்துல இருக்காங்க, அத உங்ககிட்ட காட்டுவாங்க. அந்த அம்மாவை பார்த்தா பாவமான அம்மாவா தெரியுதுமா? அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. நமக்கு ஒரே முகம், சிரிச்ச முகம் தான்மா. அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிருவோம், கவலைப்படாதே. அதுக்கு இல்லப்பா, நான் ரம்யாவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்களே அதாவது வாக்கு கொடுத்துடாதீங்க. புரியுதுமா. அம்மாவை கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ வேணாம் வேணாம், அவ ஆட்டையே கழிச்சு விட்டுருவா. முதல்ல நானே போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் வரட்டுமாப்பா? ஐயோ வேணாமா. அப்பா நீ கவலைப்படாதம்மா, நான் பேசிக்கிறேன். அப்பா இருக்க பயமே. காஃபி சாப்பிடுறேன். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. மாப்பிள்ள. மாமா ஒரே பதட்டமா இருக்குப்பா. என்ன மாமா பதட்டம் உங்களுக்கு? எனக்கு பொண்ணு பார்க்க போனதுக்கு அப்புறம் 35 வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளை தான் பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? மாப்பிள்ளையுடைய அம்மா ஓகே சொல்லணுமே. அம்மாவுக்கும் ஓகே தான், ஏன் பயப்படுறீங்க? மாப்பிள்ள அம்மா என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஏதாவது குழு கூட. அம்மா என்ன கேட்டாலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக போய் பேசிக்கலாம். எப்படி காலில் விழுறேன்னு மட்டும் பாரு. மாமா நீங்களும் நம்ம ஜாதி தான். புருஷங்க எல்லாரும் ஒரே ஜாதி தான்ப்பா. மாமா மாமா இவனை மறந்துட்டேனே, இவனுக்காக வேற இன்னொரு தடவை வந்து பேசணுமே. மாமா அம்மாவுக்கு என் விஷயம் தெரியாது. மனசில் ஆயி. சரி சரி. சாலு சாலு. வணக்கம் அங்கிள். வணக்கம். தங்கச்சி MBA ஃபைனல் பண்ற. நல்லா இருக்கேம்மா. ஆ நல்லா இருக்கேன். கால்ல என்னண்ணா? என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்றாமா? தேவையில்லை. எப்படி மாமா? ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். ஐ லவ் யூ மாப்பிள்ளை. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. உட்காருங்க. என்ன வீட்டில் யாரையும் கூட்டிட்டு வரலையா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான். சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க, வீட்டில் பொம்பளைங்களை கூட்டிட்டு வரணும் தெரியலையா உங்களுக்கு? இல்லைம்மா அவங்க வீட்டில் எல்லாம். இப்பவே உன் மாமனாருக்கு ஒத்து உதாத. மனுஷருங்க சம்பந்தம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு, அதான் பேசி முடிச்சிடலாமேனு கிளம்பி வந்துட்டேன். இதில் நீங்களும் நானும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? பெரிய மனுஷங்க இவங்க ரெண்டு பேரும், பார்த்துக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க. நீங்களும் நானும் வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறாங்க? அப்புறம் உங்களுக்கு 5 பொண்ணு இல்ல? ஆமாங்க. மூத்தவளுக்கு எப்ப முடிக்கிறத உத்தேசம்? அது பார்த்துக்கிட்டே இருக்கோம். எத்தனை வருஷம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? அம்மாவுக்கே தெரியும், முடியும்னு நினைச்ச விஷயம் சின்ன குழப்பமாயிடுச்சு. ஓ இவனாலதான் அவ வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ
அப்படிலாம் சொல்ல வரலங்க. அப்புறம் அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப என்ன பேச வந்திருக்கோ அதை மட்டும் பேச. அதானே, உங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு நான் எதுக்கு யோசிக்கணும்? இங்க பாருங்க, என் பையனுக்கு இன்னும் 2.5 மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அப்புறம் வந்துட்டு மூத்தவளுக்கு முடியல, இளையவளுக்கு எப்படி பண்றது அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது. இல்லம்மா, அத பேசிக்கலாம். சரி, உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒண்ணு வேணாம் தானே பேசிட்டோம். நாம கேட்க வேண்டாப்பா, அவர் மனசுல என்ன வச்சிருக்காருன்னு சொல்லணும்ல. அம்மா, நான் போறது என் இஷ்டம். என்ன போடுறீங்கன்னு நீங்க கேக்குறதே நீங்க எதையோ எதிர்பார்க்கற மாதிரி ஆயிடுது. இதுதான் வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா அதை நான் செஞ்சிடறேன். என்ன, விவரமா பேசுறீங்களா? சரிப்பா சரிப்பா, உன் மாமனார் ஏதாவது சொன்னா நீ முறிக்கிப்ப. நான் ஒண்ணு கேக்கல. பொண்ணு எப்படி? நானே என் பொண்ணை பத்தி சொன்னா அது நல்லா இருக்காது. பழகுன உங்களுக்கே தெரியுமே. நான் பழகி புரிஞ்சுகிட்ட வரைக்கும் உங்க பொண்ணு ஒரு ஃப்ராடு.